ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒருவித மயக்கமோ ஈர்ப்பும் ஏற்படத்தான் செய்யுது. இது இந்த மனிதனுடைய வெற்றி ரகசியம். அந்த ரகசியத்தை அவர் எழுதல, அவர் நம்பிக்கைக்குரிய கடவுள் எழுதியிருக்கலாம். இல்ல அப்படின்னா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற கமலஹாசனுடைய கூற்றுப்படி பகுத்தறிவாளிகளுக்கே புரியாத புதிரா கூட இருக்கலாம். சினிமா அப்படிங்கிற மாய கண்ணாடியில பல மாய வித்தைகளை செஞ்சு இன்னைக்கு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்திருப்பவர் ரஜினிகாந்த். எம்ஜிஆர் காலத்துல ஆந்திராவில என்டி ராமாராவை அந்த மாநில மக்கள் அவருடைய படத்தை வச்சு தெய்வமாவே வழிபட்டாங்களாமா. ஆனா அவர்கிட்ட கூட இல்லாத ஒரு கவர்ச்சி ரஜினிகாந்த் கிட்ட இருக்கு. இவ்வளவு ஏன் இந்தியாவுல முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற ராஜேஷ் கண்ணா தொடர்ந்து சோலோவா 15 ஹிட் படங்களை கொடுத்தாரு. இந்திய சினிமாவுல இன்றளவும் இது வேறு எந்த ஹீரோவாலையும் முறியடிக்க முடியாத சாதனையாவே இருக்கு. அவர்கிட்ட இல்லாத காந்த சக்தியா ரஜினிகாந்த் கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு தான் பதில் சொல்ல முடியும். அது எப்படி இவங்களை விட ரஜினிகாந்த் அதிக மக்கள் ஈர்ப்பு கொண்டவர் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்டா, 67 வயதான ஒரு முதியவரை வச்சு 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இதை விட வேற என்ன பதில நாம சொல்ல முடியும். ரஜினிகாந்துடைய கண்கள், சிரிப்பு, பேச்சு, நடை, தலைமுடி, உயரம், எடை அப்படின்னு சகலமும் அவரை ரசிக்க வைக்குது. உதாரணமா சென்னையை எப்பயுமே விரும்பும் மலை வெள்ளத்தை போல நம்மளையும் அது ஈர்க்குது. மேல சொன்ன கண்கள்ல தொடங்கி எடை வரைக்கும் அனைத்து ஹீரோக்கள் கிட்டையும் நம்ம ரசிக்க முடியும். ஆனா அதெல்லாம் விட்டில் பூச்சிகள் போல சில காலத்திற்கு தான். ஆனா வயசானாலும் ஒரு முதியவருடைய ஸ்டைலையும் அழகையும் இன்னமும் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நான் சொல்ல வந்த காந்த சக்தியுடைய அர்த்தம். இங்க யார் வேணும்னாலும் ஸ்டைல் பண்ண முடியும். ஆனா அந்த ஸ்டைலை ஸ்டைலா செய்ய ரஜினிகாந்தால மட்டும்தான் முடியுது. அவருக்கு தான் அது வரவும் செய்யுது. தொடக்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா முடிவு அப்படின்னு ஒண்ணு இருந்தே தீரும். ரஜினிகாந்த் அப்படிங்கிற கவர்ச்சி பிம்பம் அபூர்வ ராகங்கள்ல தொடங்கி காலா வரைக்கும் இன்னைக்கும் போய்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்கிறது தான் ஆச்சரியம். ஆச்சரியம் அப்படின்னு சொல்றதை விட அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரால மட்டும்தான் இது சாத்தியமாகுது. அவங்கள ரஜினிகாந்த் ஒருத்தர் அப்படிங்கிறது நடிகரா இந்தியா பெற்ற பொக்கிஷம். கோடிக்கணக்கில் சொத்து அப்படிங்கிறது ரஜினிகாந்த் விரும்பாவிட்டாலும் கூட அவரை வந்து சேர்ந்தே தீரும். ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த் செய்யற தொழில் அப்படி, அந்த தொழிலுடைய ஊதியம் அப்படி. இது நாம வகுத்து கொண்ட வழிமுறை தான். நமக்கு பிடித்த நடிகனுடைய படத்தை முண்டியடிச்சு முதல் நாள் எவ்வளவு செலவு செஞ்சாவது பார்த்துடணும் அப்படின்னு நாம நினைக்கும் வரைக்கும் நடிகர்களுடைய சம்பளம் வெண்ணி தொடுவதில் சொத்துக்களையும் மீறி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் தான் இன்னைக்கு தமிழகத்துக்கு தேவை. அப்படி ரஜினிகாந்த் உண்மையா நினைக்கிறதால ரஜினிகாந்தை விட ஒரு நல்ல மக்கள் தலைவர் ஒருத்தர் இருக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் மக்களுக்காக உயிரை கொடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் மக்கள் தலைவராக தகுதி இல்லாதவங்களா அல்லது முடியாதா? ரஜினிகாந்தை விட்டா நமக்கு வேற ஆளே இல்லையா? இருக்கிறாங்க, ஆனா நாம தான் அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. நம் கண் முன்னாடி பிரம்மாண்டமா தெரிகிற பிம்பங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம். அதன் வழிபடிதானே இத்தனை ஆண்டு காலமா சினிமா துறையை சேர்ந்த பலரை நாம நம்முடைய தலைவர்களா பார்த்துட்டு இருக்கிறோம். இதனால தான் புள்ளப்பூச்சி எல்லாம் அரசியலுக்கு வரப்போறேன், மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கு. ஏதோ இப்போது மலிவு விலையில இன்டர்நெட் கிடைக்கிறதால நாம பாக்குற கேட்கிற விஷயங்களை எல்லாம் கேள்விகளா சமூக வலைதளங்கள்ல நம்மளுடைய அடையாளங்களை மறைச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். அதையே பொதுவெளியில தைரியமா பேச எத்தனை பேருக்கு துணிச்சல் வரும்? அப்படி மக்களுக்காக வாழ்ந்த பல மனிதர்களை நாம உதாசீனப்படுத்தினதால தான் சினிமா துறையை சேர்ந்த ரஜினிகாந்த குறிப்பிட வேண்டியதா இருக்கு. ரஜினிகாந்தை விட்டா நமக்கு வேற ஆளே இல்லையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். ஒன்னு மட்டும் நிதர்சனம், இந்த உலகத்துல நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. நாம பாக்குற பார்வைகள் மட்டும்தான் அதை வேறுபடுத்தி காட்டுது. அப்படி என் பார்வையில நல்ல மனிதனா தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நம்ம தமிழ் மித்திரன் சார்பாகவும் ரசிகர்களுடைய சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.